ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, அடுத்தடுத்து விறுவிறுப்பா ஐபிஓஸ் வந்துட்டே இருக்க போகுது. ஸோ இந்த மந்தோட ஃபர்ஸ்ட் எஸ்பிஐ கார்டு ஐபிஓ, இதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். எஸ்பிஐ கார்டு ஐபிஓ பத்தின தகவல்கள், எஸ்பிஐ ஐபிஓ கார்டோட டீட்டெயில்ஸ் அண்ட் எஸ்பிஐ ஐபிஓ கார்டு எப்படி அப்ளை பண்ணணும், இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன ஐபிஓஸ் வரப்போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஐபிஓ அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரீசன்ட் இயர்ல ஐஆர்சிடிசி ஐபிஓ அப்புறமா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துருச்சு. சாதாரண மக்கள்ல இருந்து எல்லாருக்குமே ஐபிஓ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்டான ரீசன்ட் டேஸா இருந்தது பாத்தீங்கன்னா ஐஆர்சிடிசி ஐபிஓ தான். ஸோ 2020ல நிறைய ஐபிஓஸ் வரப்போகுது, அதுவும் குறிப்பா முக்கியமான ஐபிஓஸ். எஸ்பிஐ கார்டு ஐபிஓ பத்தி நமக்கு தெரியும், இதை தொடர்ந்து என்னென்ன ஐபிஓஸ் வரப்போகுது அண்ட் அதோட வேல்யூ என்ன இருக்கும், இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்ப நம்ம பார்க்க போற இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இந்த தகவல் கண்டிப்பா பயந்துள்ளதா இருக்கும். ஸோ எப்பொழுதுமே ஐபிஓ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் மூலியமா ஒரு நிறுவனம் ஃபர்ஸ்ட் அவங்க டெபியூட் ஆவாங்க. அவங்கள கம்ப்ளீட்டா நம்ம அனலைஸ் பண்ண, இந்த நிறுவனத்தை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி ஃபியூச்சர் க்ரோத்தை பொறுத்து நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம ஷார்ட் டேர்ம்ல நல்ல ஒரு ஏர்னிங்கை ஏர்ன் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அந்த விதத்துல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2020ல வரப்போற முக்கிய ஐபிஓஸோட சில டீட்டெயில்ஸை இந்த வீடியோல நம்ம செக் பண்ண போறோம். அண்ட் நீங்க ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ற ஐடியால இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஐபிஓஸ்ல எந்தெந்த ஐபிஓஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோ அதுக்கேத்த மாதிரியான மணி மேனேஜ்மெண்ட்டை நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்க்க பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி மார்க்கெட் சம்பந்தமான அனைத்து சிம்பிள் இன்ஃபர்மேஷன்ஸையும் டெலிகிராம் மூலியமா ரிசீவ் பண்றதுக்கு இந்த வீடியோக்கு கீழே டெலிகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் ஐடி TTZ தமிழ். அண்ட் நீங்க ஐபிஓ வாங்குறதுக்கோ அல்லது ட்ரேட் பண்றதுக்கோ இன்னும் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணல, இல்ல ஓபன் பண்ண டிமேட் அக்கௌண்ட்ல எனக்கு அவ்வளவு தகவல்கள் இல்ல, பெஸ்ட் கம்பெனியை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே நான் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன். நிறைய வேல்யூபிளோட அக்கௌண்ட் ஓபன் பண்ண விரும்புறவங்க இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். 2019ல மொத்தம் 16 கம்பெனி ஐபிஓ கொடுத்துருக்காங்க, ஐஆர்சிடிசி, இந்தியா மார்ட், பாலிகேப். இந்த மூணு கம்பெனியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஐஆர்சிடிசி இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்தது, பட் டாப்ல இருக்கிற ஒரு சில கம்பெனியோட டீட்டெயில் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஐஆர்சிடிசினாலே நமக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, ஏன்னா ஐஆர்சிடிசி இஷ்யூ பிரைஸ்ல இருந்து பல மடங்கு உயர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்தியா மார்ட், பாலிகேப் எல்லாமே நல்ல ஒரு ரிட்டர்னை லாஸ்ட் இயர் ஐபிஓக்கு அப்புறம் செகண்டரி மார்க்கெட்ல காமிச்சது. இதை தொடர்ந்து இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா, 2020ல பாஸ்ட் 18 மந்தாவே இந்திய பொருளாதாரம் கொஞ்சம் ப்ராப்ளம்ல போயிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். அதோட இம்பாக்ட் அந்த பொருளாதார நிலையை சீர் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு இனிஷியேட்டிவ் ஐபிஓ. இந்த ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எஸ்பிஐ கார்டு, பாபிக்யூ நேஷன், என்எஸ்டிஎல் போன்ற பல முக்கிய நிறுவனங்கள் இந்த ஐபிஓல வர வருடங்கள் வரப்போகுது. அதுலயும் குறிப்பா 2020ல ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ் எந்த ஐபிஓவும் வரல, ஆனா மார்ச்ல 2 மாசத்துக்கும் சேர்த்த ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு எஸ்பிஐ கார்டோட ஐபிஓ வருது. எஸ்பிஐ கார்டு ஐபிஓ பத்தி சொல்லணும் அப்படின்னா, எஸ்பிஐ கார்டு ஐபிஓ நம்ம டீட்டெயில ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். லார்ஜஸ்ட், இந்த கண்ட்ரியோட லார்ஜஸ்ட் லெண்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான், ஓகேங்களா? ஸோ அவங்க கார்டு பிசினஸ்ல செகண்ட் டாப்ல இருக்காங்க. HDFC பேங்க் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இவங்க தான் செகண்ட், எஸ்பிஐ கார்டு அண்ட் பேமெண்ட் சர்வீசஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி ஆஃப்டர் HDFC பேங்க். இவங்க 10,350 கோடி ரைஸ் பண்ற பிளான்ல இருக்காங்க. அண்ட் பப்ளிக் இஷ்யூ விச் கம்ப்ரைஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் 500 crore, ஓகேங்களா? அதுக்கப்புறம் சேல் பை எஸ்பிஐ அண்ட் சிஏ கவர் மார்ச் 2 அன்னைக்கு இது ஓபன் ஆகுது. அண்ட் இதை தொடர்ந்து அடுத்து ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல், இவங்க ஐபிஓ மார்ச் 4 அன்னைக்கு லான்ச் பண்ற பிளான்ல இருக்காங்க. ஸோ இது தகவல் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இவங்க ஆக்சுவலா 300 கோடி
கிட்டத்தட்ட 43.5 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் மூலியமாக 250 கோடி பண்ணுறதுக்கு ரைஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல், இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்லணும்னா, இவங்க வந்து ஆக்சுவலி இந்த கிளீனிங் நம்மளுடைய அனைத்து வேஸ்ட் ஹேண்ட்லிங் கிளீன் பண்ணுவாங்க, இந்த குப்பை வண்டிகள் இந்த கான்ட்ராக்ட் இவங்க பண்ணுறாங்க ஓகேங்களா. இது நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்க டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்கர் கிங் இந்தியா அண்ட் ஏஞ்சல் ப்ரோக்கிங், இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி செபி கிட்ட வந்து ஐபிஓக்கு கொடுத்து அப்ரூவல் கிடைச்சிருச்சு மார்ச் அல்லது ஏப்ரல் லேட்டர். இதுல வந்து அவங்களுக்கு வந்து ஐபிஓ வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 1000 கோடி போத் ஐபிஓட சைஸ் இருக்கும் அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டியது. அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய அடுத்த ஐபிஓ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈக்விட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஈக்விட்டாஸ் ஹோல்டிங்ஸ், அவங்க வந்து கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு ஐபிஓ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் அடுத்தது இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் IRFC அண்ட் UTIAMC, இவங்க ரெண்டு பேரும் ஐபிஓ லான்ச் பண்ண போறாங்க 400 crore அண்ட் ரூபீஸ் 4500 crore. ஏப்ரல்ல இவங்க ஐபிஓஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அடுத்தது கவர்மெண்டோட ஒரு சில அதாவது இவங்களோட டார்கெட் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு 2.1 lakh crore. ஸோ 65,000 crore இருந்து ஆக்சுவலாக விச் ரெடியூஸ்ட் ஃப்ரம் 1.05 lakhs. ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட 18, இப்போ வந்து கவர்மெண்ட் மேனேஜ் டு ரைஸ் ஒன்லி ருபீஸ் 18,000 crore ஃபினான்ஷியல் 2020 ஓகேங்களா. அதுக்காக இவங்க நிறைய பிளான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஐபிஓ, எல்ஐசி ஐபிஓ மூலியமாக விடுறதுனால வர லாபம், பிபிசிஎல், ஏர் இண்டியா அண்ட் மெனி மோர் அச்சீவ், இன்னும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அவங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் இந்த ஐபிஓஸ் எல்லாமே வந்து ஓரளவு வந்து மக்களுக்கு ஒரு பூர்த்தி பண்ணுச்சு அப்படின்னாலும் இது வந்து எக்கனாமி வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக அமையும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஐபிஓல எந்த ஐபிஓ பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் அப்ளை பண்ண போகிற ஐபிஓ டீட்டெயில்ஸ் என்ன, அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இதெல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட்ல எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த கமெண்ட்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.